மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க்டு நம்பர் 12 இன் நேஷனல் சவுத் பை ஐஏஆர்எஃப். முதலமைச்சர் சொன்னார், 90 நாளில் மணிகளை சிறையில் அடைப்பேன் அப்படின்னாரு. எவ்வளோ மணி வாங்கிட்டு அடைக்காமல் இருக்காருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். அட்டை கோட்டைக்கு அரசனாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக என்பது ஒரு கல்கோட்டை. அன்றைக்கு சசிகலா செய்தது தவறுன்னு எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் வாதிட்டவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்போ இவர் இப்போ அதே தவறத்தானே வந்து செய்கிறாரு. 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், அதுக்கு பேசாமல் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. கொடநாடு வழக்கில் அவரை காப்பாற்றி கொள்வதற்கு திமுக அரசாங்கத்தோடு மறைமுக பேரத்துலேயும் தானே இருக்கார். நிச்சயமாக அந்த வங்கி கணக்குகள் முடக்கப்படலாம். தேர்தல் ஆணையத்தில் சின்னமே கூட ஒரு முடக்கத்துக்கோ ஒரு சுணக்கத்துக்கோ ஆளாகலாம். களம் திமுக வெர்சஸ் பிஜேபி என்று அமைப்பதற்கு தான் திமுக முயற்சிக்குது, பாரதிய ஜனதா கட்சியும் முயற்சிக்கிறாங்க. போகிற போக்கில் அம்மா கையை காமிச்சாங்க, ஓபிஎஸ் வந்தார். சசிகலா கையை காமிச்சாங்க, இபிஎஸ் வந்தார். அப்படி அதிர்ஷ்ட தேவதைகள் அழைப்பின் பேரில் வந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. அதாவது எடப்பாடி பழனிசாமி தவறுனா ஓபிஎஸ் நல்லவர்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு பேருமே விசுவாசம் இல்லாதவர்கள் தான். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல ஒரு சிறப்பு நேர்காணல். அதிமுகவில் எப்பெல்லாம் அந்த பஞ்சாயத்துகள் யுத்த காட்சிகள்லாம் தென்படுகிறதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல பேசு பொருளாக அவர் வந்திருப்பார். நிறைய விஷயங்கள் விவாதிப்பார், அதில் நிறைய கோணங்களை முன்வைப்பார். அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கே சி பழனிசாமி அவர்கள் நம்மோடு நேர்காணலில் இணைஞ்சிருக்காரு. அதிமுகவில் சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிற அனைத்தும் குறித்தும் கேள்விகளாக முன்வைப்போம். வணக்கம் சார். வணக்கம் இளகோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான், எப்பப்பெல்லாம் பஞ்சாயத்து பயங்கரமாக வெடிக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப பிஸியாகிடுறீங்க அதிமுகக்குள்ளார. அதிமுகவுடைய அந்த ஜூலை 11ஆம் தேதி அந்த பொதுக்குழு கூட்டம், அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் நடந்ததுக்கு அப்புறமும் நடந்த அந்த ஒட்டுமொத்தமான காட்சிகள், வன்முறை காட்சிகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக ஒவ்வொரு அதிமுக தொண்டன் மனதிலும் ஒரு கவலை, வருத்தம், அதிமுக என்கிற கட்சியினுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனை. ஒரு யாரும் மகிழ்ச்சியாக இல்லை என்கிற அளவில் தான் இருக்கு. இல்லை, இப்படிலாம் வந்து நான் பார்த்த அந்த ஸ்பாட்டுக்கு போனப்போ கல் வீச்சு அப்படியே அந்த இடம், அது நீங்கள் கோயில்னு சொல்லி அதிமுகவுடைய கோயில்னு வர்ணிக்கப்பட்ட அலுவலகம் கடைசியாக கல் வீசப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட பார்த்தேன். நீங்கள் ஒரு அங்கிருந்து அதிமுக அலுவலகத்துக்குள்ளேருந்து எடுத்தது ஒரு 7-8 லட்சம் வியூஸ் வந்து அதில் 7 லட்சத்துக்கு மேலே போயிருந்தது. அப்போ அதிமுக தொண்டர்கள் எவ்வளவு வருத்தத்தில் இருக்காங்க, அதை அந்த சம்பவத்திற்கு எவ்வளவு ஒரு வருத்தப்படுகிறார்கள்ங்கிறது அந்த பார்வையாளர்கள்லேயே பாருங்கள். 100,000 பேர் நீங்கள் அந்த உள்ள அதிமுக அலுவலகத்தில் இருந்து அந்த எடுத்த அந்த செய்தியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க. அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா ஓபிஎஸ் அந்த நேரம் வரை பொருளாளராக இருக்கிறார், அவருக்கு அந்த அலுவலகத்துக்குள் செல்கிற உரிமை இருக்கு. அவர் வருகிற பொழுது அதை ஏன் தடுக்கணும்? அதை வருகிற பாதையிலேயே கல் வீசணும். அந்த அலுவலகத்துக்குள்ளே அவர் போனால் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்துட்டு சாப்பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போக போகிறாரு, விட்டிருந்துருக்கலாம். அது ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உண்டாக்கி, அதன் மூலமாக ஒரு மோதலை உண்டாக்கி, அதன் மூலமாக அந்த அலுவலகம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சீல் வச்சு இருக்கு. இனி சிவில் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சிவில் ப்ரொசீடிங்ஸாக நடக்கும், அது அப்பீல் போகும். அப்போ இந்த அலுவலகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பூட்டப்பட்டு இருக்கும் என்பதே ஒரு மோசமான சகுனம் இல்லையா? இது ஒரு, ஏன்னா இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பரில் கல்வீச்சு, அந்த என்ன ஒரு தொண்டர் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அந்த தேர்தல் நிற்கலையே. இப்போ அதே போல் ஒரு சம்பவத்தை தானே இவர்கள் இங்கே அரங்கேற்றி இருக்கிறாங்க. அதாவது இடைக்கால பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் முடிசூட்டு கொண்ட அதே நாளில் இப்படியான இன்னொரு பக்கம் வன்முறை காட்சிகள் வெளிப்பட்டிருக்கு. இல்லை, அதாவது அட்டை கோட்டைக்கு அரசனாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக என்பது ஒரு கல்கோட்டை. இந்த கல்கோட்டையில் இருக்கிற காவல்காரனாக இருப்பவனுக்கு கூட மரியாதை ஜாஸ்தி. இவர் இல்லாத ஒன்றை உருவாக்கி ஒரு, அதாவது ஒற்றை தலைமை தேவை, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை. ஆனால் அதற்கு இந்த இடைக்கால பொதுச் செயலர் என்பது வந்து அதிமுக விதிகளில் இல்லை. அடுத்து இவர் மட்டுமே போட்டியிடுகிற வகையில் அந்த தேர்தல் நெறிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள்.
பத்து மாவட்ட செயலர் முன்மொழியணும், பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும். அதுக்கு பேசாம எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. நீதிமன்றத்தில் அவர் வைத்த வாதங்களே எந்த மாவட்ட செயலர் பொறுப்பும் இல்லை. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, துணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை. இப்போ சென்ற டிசம்பர்லேருந்து இப்போ ஏப்ரல் வரைக்கும் நடந்த எந்த தேர்தல்களும் அந்த முடிவுகளும் ஏற்கப்படலை, பொதுக்குழு நிராகரிச்சு. அப்போ அந்த பதவியில் யாருமே இல்லை. அப்போ எப்படி வந்து இவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருப்பாங்க, பொதுக்குழு உறுப்பினர்களாக இருப்பாங்க? இல்லை ஒரு பொதுவாக கேட்குறாங்க, அப்போ அவங்க சைட்லேருந்து ஒரு கட்சிக்குள்ளார திடீர்னு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா அப்போ என்ன தான் ப்ரொசீஜர்? இப்போ திடீர்னு ஒருத்தரை நியமிச்சிடுறாங்க. இப்போ அவங்க வச்ச எடப்பாடி அவர்களுடைய ஆதரவாளர்கள் வச்ச ஒரு வாதத்தை சொல்கிறேன் பேசிகிட்டு இருக்கப்ப, இப்போ ஒரு 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் வாக்களித்து தேர்வு செய்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் நடந்த காட்சிகள் போல் முதலமைச்சர் மாறுறாரு. அப்போ உடனே 5 ஆண்டுகளுக்கு அவரை நம்ம சொல்லிட்டோம், அதனால் அவர் தான் இருக்கணும், மாற்றக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள், பெரும்பான்மையான மாசேக்கள் உள்ளிட்ட பலருமே ஆதரிக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவில் இந்த பதவிக்கு வரும். அதன் பிறகு முறைப்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டு போட்டி விட்டு யார் வேணாலும் தேர்வாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக தான் நடக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க. நீங்கள் சொன்ன உதாரணத்திலேயே இருக்குது. ஒரு ஆட்சி மாறிடுது அல்லது கவிழ்ந்துடுது, கவிழ்ந்ததற்கு பிறகு புது தேர்தலை மக்கள் வச்சு மக்கள் வாக்களிச்சுல போடணும். அப்போ அதிமுக தொண்டர்கள் வாக்களிச்சு தானே பண்ண முடியும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு நம்ம எடுக்க முடியாது. இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் தொண்டர்களை வச்சு பண்ணுறோம். அப்போ எதுக்கு இடைக்கால பொதுச் செயலருங்கிறது எங்கிருந்து வந்தது? ரெண்டாவது, அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கே 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும். அப்போ அதிமுகவில் மொத்தம் இருக்கிறதே 75 மாவட்டம் தான் கட்சியில். அவ்வளோ பேரும் சேர்ந்தால் கூட 3 பேர் கூட போட்டியிட முடியாது. அப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வகுத்த விதி அது இல்லையே, எந்த தொண்டன் வேணாலும் போட்டியிடலாம். நீங்கள் வேணால் அடிப்படை உறுப்பினர்கள் 100 பேர் போட்டியிடணும்னு வைங்க, பரிந்துரை பண்ணணும்னு வைங்க. அதை விட்டுட்டு 10 மாவட்ட செயலர்னா எடப்பாடி பழனிசாமி வேணால் ஆளுக்கு 10 கோடி கொடுப்பாரு, 20 பேர்த்துக்கு 200 கோடி கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு அவ்வளோ வசதி இருக்கணும். அப்போ நீங்கள் அவ்வளோ கொடுத்து தான் இவ்வளோ பேரை கூட்டியிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? இல்லாமல் அவரால் இதை செய்திருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். அப்போ இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களோ இவங்களோ அப்படியான அந்த பணத்துக்கானவர்களாக தான் இருக்காங்க. விலை போனவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தான். ஏன்னா யாராவது முகத்தில் ஒரு பெரிய, இப்போ இதே இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் வந்து விகடனில் பழைய பொதுக்குழு, பழைய பொதுச்செயலாளர் தேர்தல் இதெல்லாம் இருக்கும். அதிமுக தொண்டன் மனதில் வந்து முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியும். நேற்று எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் யார் முகத்திலையாவது ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுதான். சரி, ஒரு பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாருன்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எங்கேயாவது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்களா, ஆரவாரப்பட்டிருக்கிறாங்களா? ஒற்றுமையை வந்து இல்லையே, ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு தானே போகிறாங்க. அப்போ முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய டீம் வந்து சொல்கிறது போல் வெறும் நிர்வாகிகள் ஒரு சிலர் சேர்ந்து எடப்பாடி அவரை தேர்வு செஞ்சுருக்காங்க, தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கல அப்படிங்கிறாங்க, அது உண்மைன்னு ஆகுதா? இல்லை, நிச்சயமாக அந்த நிர்வாகிகளும் அவர்களது பினாமிகளும் அவங்க யாருக்கெல்லாம் டெண்டர் கொடுத்தாங்களோ இவர்கள் மட்டுமே சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது வந்து இவருக்கு ஆதரவு இருக்குதா இல்லையா என்பதை நீங்கள் அம்மா இறக்குற பொழுது 2016 இருந்த உறுப்பினர்கள் பட்டியல் இருக்கு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போட்டு மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம், 1.5 கோடி பேர் இருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நம்மக்கிட்ட அந்த பட்டியல் எடுத்து அதை வெளியிட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு மூத்த பத்திரிகையாளர், அது மாதிரி ஒரு 3 பேரை தேர்தல் ஆணையர்களாக போட்டு அந்த தேர்தலை நடத்தலாம்ல. இவருக்கு உண்மையிலேயே தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருந்ததுன்னா அதில் அவர் நிரூபிக்கலாமே. எதுக்கு புறவாசல் வழியா ஒரு இடைக்கால பொதுச் செயலர்னு? இது சசிகலா இப்படித்தானே செய்தார், அது நின்றுதான். அன்றைக்கு சசிகலா செய்தது தவறுன்னு எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் வாதிட்டவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்போ இவர் இப்போ அதே தவறத்தானே வந்து செய்கிறாரு. இதே போல தான் அந்த பொதுக்குழுவால தலைமை என்று இரட்டை தலைமை உருவாக்குனாங்க. அன்றைக்கே நான் எதிர்ப்பு தெரிவித்தேன், வழக்கு தொடுத்திருந்தேன். அதற்கு பயந்து கொண்டு தொண்டர்களால் தலைமைன்னு கொண்டாந்தாங்க. அன்னைக்கு குண்டர்களை வச்சு நடத்தினாங்க, அதற்கும் எதிர்த்து வழக்கு தொடுத்தேன். இன்னைக்கு டெண்டர் பார்ட்டிகளை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இது எதுவுமே அதிமுக வளர்ச்சிக்கு எதிர்காலத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கிற விஷயங்களாக நடக்கலாம். சரி, இப்போ தொண்டர்களுடைய ஆதரவு பெற்று தொண்டர்களுடைய நம்பிக்கை பெற்றவர் திரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதை ஒத்துக்கலாமா? அப்படி இல்லை, யார் தொண்டர்களின் ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது தொண்டர்கள் இடத்துல வாக்கெடுப்பு நடத்தி
முடிவு செய்யணுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட ஒரு 2000 பேர் மட்டுமே இந்த 1.5 கோடி தொண்டர்களை எண்ணத்தை பிரதிபலிப்பவர்கள் அல்ல. இவர்கள் எல்லோருமே அந்தந்த மாவட்ட அமைச்சர்களது பினாமிகள் அப்படி இருக்கிறவங்க தான். அதனால் இவங்களோட கலெக்ஷன் ஏஜென்ட்டு கமிஷன் ஏஜென்ட்டு அப்படிப்பட்டவங்க தான். அதனால் இதை வந்து நம்ம பொருட்டாக எடுத்துக்கக்கூடாது. அடிப்படை உறுப்பினர்கள் 1.5 கோடி பேர் தொண்டர்களுக்கு வச்சு எலெக்ஷன் வைங்க, எல்லாரும் போட்டியிடலாம். யாரை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கலாம். அப்போ வெளியிலேருந்து யாராவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளியிலேருந்து யாராவது வந்து யார் யாரெல்லாம் போட்டி போட போகிறீங்க, எல்லா உறுப்பினர்களும் நீங்கள் வந்து வாக்களிங்க அப்படின்னு சொல்லி தான் அதிமுகவுடைய தலைமையை தேர்வு செய்யணுமா? இல்லை, நிச்சயமாக வெளியிலேருந்துங்கிறத விட ஒரு பொதுவான மனிதர்களை வைத்து இந்த தேர்தலை நடத்தணும். ஏன்னா போட்டி என்று வருகிற பொழுது இப்போ எடப்பாடி பழனிசாமி நத்த விஸ்வநாதனையும் இவர் பொள்ளாச்சி ஜெயராமனையும் அறிவிச்சிருக்கிறார். அவர் ரெண்டு பேரும் இவர்களது ஆதரவாளர்களாக அங்கே இருந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், பேசியவர்கள். அப்போ அவங்க அந்த தேர்தல் அதிகாரிகளாக இருக்கிற பொழுது எப்படி அந்த தேர்தல் வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் நேர்மையாக நடத்தப்படும்? அது கட்சியோடு இவர் ஜஸ்டிஸ் இவர் பார்த்தீங்கன்னா பல பேர் நீதியரசர்கள் வந்து கற்பக விநாயகர் இருக்கார், அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பழகியவர், அலெக்சாண்டர் இருக்கார், ஷாம் இருக்கார் பத்திரிகையாளர். இது நான் சொல்கிறது ஒரு பேருக்கு எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்துக்கு வர்றதை சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் பல 100 பேர்கள் இருப்பாங்க. அதிலிருந்து யாரையாவது ஒருத்தரை சில பேரை எடுத்து ஒரு தேர்தல் ஆணையர்களாக ஒரு குழு ஒரு 3 பேர் அமைத்து அவர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்த வாக்காளர் பட்டியலை உறுப்பினர் பட்டியலை வெளியிட்டு அவர்கள் மூலமாக இந்த தேர்தல் நடத்தப்பட்டால் எல்லா தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார். நீங்கள் சொல்லுங்க. ஆனால் இப்போ இவர் திரு யுபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் அவர் சுயநலக்காரர், திமுகவுடைய கைகூலி, இப்படிலாம் அவர் சேர்ந்து செயல்பட்டதால தான் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னு மிக கடுமையாகவே இந்த பொதுக்குழுவில் அவர் பேசியிருக்காரு. சரி, அப்போ ஏன் அவர் மகன் ஸ்டாலினை சந்திச்சார்ல ஓபி ரவீந்திரநாத், அவரை கட்சி விட்டு நீக்கல? அப்போ ஏன் வந்து கேபி முனுசாமி சட்டமன்றத்தில் துரைமுருகனை புகழ்ந்து பேசினார்ல, அவரை கட்சி விட்டு நீக்கல? அப்போ ஏன் செங்கோட்டையன் இந்த அரசாங்கம் வந்து இந்த சட்டமன்றம் ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு பேசினார், அவரை கட்சி விட்டு நீக்கல? அப்போ ஏன் ஸ்டாலின் அவர்கள் இடத்துல வந்து ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் மறைமுக ஒப்பந்தத்தால் கைதிலிருந்து தப்பித்து கொண்டு இருக்கிற வேலுமணி ஏன் கட்சி விட்டு நீக்கல? அப்போ இவ்வளவும் வருது இல்லையா. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி என்பவர் முதல்ல ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா? அவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாகவும் கொடநாடு வழக்கில் அவரை காப்பாற்றி கொள்வதற்கு திமுக அரசாங்கத்தோடு மறைமுக பேரத்திலையும் தானே இருக்காரு. அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு யோகியமானவர்கள் என்பதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இல்லை, கொடநாடு வழக்கே பழி வாங்கும் ஒரு நடவடிக்கை தான் அப்படின்னு தொடர்ந்து இபிஎஸ் அவர்களுடைய டீம் சொல்லிட்டு. அப்புறம் ஏன் உச்சநீதிமன்றம் வந்து மேல் விசாரணை தேவை, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை சரியா விசாரிக்கலைன்னு உத்தரவிட்டாங்க? இவர் அனுபவ ரவி, இவருடைய ஆள் தானே, இவங்க வச்சு வாந்துட்டாங்கல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு கொடுத்தது? சரி, இப்போ எடப்பாடி அவர்களுடைய டீமை வீழ்த்துவதற்கான முக்கியமான ட்ரம்ப் கார்டு கொடநாடா, அதை எடுத்து தான், ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் வந்து அதை தான் முன்வைத்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. இல்லை, அதாவது இன்றைக்கு இருக்கிற இபிஎஸ் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் அவர்களை ஆதரிக்கிறவர்கள் யாரும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. இவர்கள் எல்லோருமே தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அண்ணாதிமுக என்கிற இயக்கத்தை பயன்படுத்துகிறாங்க. இதை ஒரு கேடயமாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதம் போட்டிருக்காரு, நான் தான் இந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அதை பதிவு செஞ்சுருக்காரு. அதே போல் வங்கிக்கும் வந்து ஒரு கடிதம் போட்டிருக்காரு, என்னை கேட்காம நான் தான் பொருளாளர், கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களும் புதிய பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்னு அவரும் அறிவிக்கிறாரு. ஸோ அதிமுகவுடைய அந்த வங்கி கணக்குகள் முடக்கப்படுமா, அதிமுகவுடைய எதிர்காலங்கிறது பெரிய கேள்விக்குறியாக மாறுதா? அந்த பொருளாளர் கூட பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரங்களை பொதுச் செயலருக்கு மாற்றிக்கிட்டார். அம்மா காலத்தில் கூட அப்படி இல்லை, அந்த பொதுச் செயலருக்குரிய அதிகாரங்களை பொதுச் செயலருக்கு இவர் வந்து மாற்றிக்கிட்டார். நிச்சயமாக அந்த வங்கி கணக்குகள் முடக்கப்படலாம். தேர்தல் ஆணையத்தில் சின்னமே கூட ஒரு முடக்கத்துக்கோ ஒரு சுணக்கத்துக்கோ ஆளாகலாம் கட்சி பெயர். அப்போ மீண்டும் ஒரு பிளவை நோக்கி நகருகிறதா அதிமுக என்பது தான் தொண்டர்களது கவலையாக இருக்குது. அதாவது 50ஆம் ஆண்டு பொன்முழா காணக்கூடிய நேரத்தில் ஒருங்கிணைந்த அந்த அதிமுகங்கிறது உடைகிறது, உடைய வாய்ப்புகள் திட்டமிட்டு உடைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட சின்னம் இல்லாமல் தானே எல்லாரும் போட்டியிட்டாங்க. அப்போ ஒரு தேர்தல் களத்தையே சந்திக்காமல் அதிமுகவும்
அதனுடைய சின்னமும் ஒதுங்கி இருக்கிற பொழுது மக்கள் மத்தியில் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இல்ல அப்ப இப்படியான ஒரு நிலையை உருவாக்கியது யாரு? எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அவரை சுற்றி இருக்கிற எல்லா சுயநலவாதிகளும், இவர் இந்த இருவர் உள்பட. இல்லை, ஆனால் இதற்கு முன்னாடி கூட ஜா அணி, ஜே அணின்னு அணிகளாக பிரிஞ்சிருந்து தானே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தானே கட்சி பிற்பாடு முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய கைக்கும் வந்தது. அது மாதிரி தன்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக துணிஞ்சு போயிடலான்னு கூட நினைக்கலாம் இல்லையா? இல்லை, அது அந்த அன்றைய காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது ஒரு ஃபோர்ஸ் இல்லை. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்து கொள்ள நினைக்கிறாங்க. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுக வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் வந்து இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு வந்து அசுர பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது. அன்றைக்கு அதிமுக ஆளுகிற கட்சியாக இருந்தது, இன்றைக்கு அதிமுக எதிர்கட்சியாக இருக்கு. அப்போ இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் ஜெயிக்கணும், சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும், அதை நோக்கி பயணிப்பது தான் இப்போ முக்கியமான வேலையாக இருக்கணுமே ஒழிய இவர்களுக்குள்ள பதவி சண்டை என்பது இவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நடத்துவது போல தான் தெரியுது. கட்சியினுடைய எதிர்காலத்துக்காக இது இல்லை. அதாவது இந்த மூன்று சிக்கல்கள், மூன்று தலைக்கு மேலே மூன்று கத்திகள் இப்போ நீங்கள் அடுக்கின விஷயங்களை தொங்கி கொண்டிருக்கு. இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் பதவிக்காக இப்படி சண்டையிடுவது சரியில்லைங்கிறீங்க. அப்போ அதிமுக அப்படிங்கிறது எதிர்காலத்தில் அப்படி ஒரு கட்சி இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்கா இந்த சண்டைகளால்? அதிமுகவுடைய எதிர்காலம் இனி அவ்வளோதானா? ஒன்று, தேர்தல் ஆணையம் இதில் என்ன முடிவு எடுக்கும்? நிச்சயமாக தேர்தல் ஆணையம் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் செயல்படுறாங்க, ஆலோசனையின் பேரில் தான் செயல்படுறாங்க. அப்போ அதிமுக சின்னமும் கட்சி பெயரும் பிஜேபி ஆதரவு பெற்றவர்கள் வசம்தான் வந்து இருக்கும். அடுத்து வருகிற தேர்தலில் அவர்கள் அண்ணாமலையை முன் நிறுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி தன் பலத்தை அதிகரித்து கொள்வதற்கான முயற்சிகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றே எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் வாழ்த்து சொன்னாங்க? எல்லா சாதிய தலைவர்களும் சொன்னாங்க. அப்போ ஒரு சாதி ரீதியான கட்டமைப்பை தான் எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறார். சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சியாகத்தான் அதிமுக உருவாக்கப்பட்டது, வளர்க்கப்பட்டது. லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரான கட்சியாகத்தான் அதிமுக உருவாக்கப்பட்டது, வளர்க்கப்பட்டது. அதிமுக அவருடைய அந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் அந்த நோக்கங்களை சிதைக்கிறார்கள், சிதறடிக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை, நாங்கள் எந்த விஷயத்திலும் தலையிடுவது கிடையாது அப்படிங்கிறாங்க. இவங்க குடியரசுத் தலைவருடைய வேட்பாளர் அந்த அறிவிப்பில் கூட இரண்டு தரப்பையுமே, இபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேரையுமே போய் நாங்கள் சந்தித்து வாங்க அப்படின்னு சொன்னோம், நாங்கள் பொதுவாக தான் பார்க்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாஜக தலையீடு இருக்குன்னு சொல்ல, ரெண்டு தரப்பு அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்புக்கும் ஆதரவு தெரிவித்து இரண்டு பேரும் மோதிக்கொண்டு அந்த இயக்கம் சிதைக்கப்படணும்னு தானே நினைக்கிறாங்க. சரி, இப்போ இருக்கிற இந்த நிலை பாஜகவுக்கு எந்த அளவுக்கு 2024 சாதகமாக போகும்? களம் களம் திமுக வெர்சஸ் பிஜேபி என்று அமைப்பதற்கு தான் திமுக முயற்சிக்குது, பாரதிய ஜனதா கட்சியும் முயற்சிக்கிறாங்க. அப்போ இந்த உள்கட்சி சண்டை என்பது அதிமுக வாக்கு வங்கியை சிதறடிக்கும், ஒரு தொண்டர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வை உண்டாக்குது. இவங்க யாரும் பெரிய மக்களால் ஏற்றுக்கொண்ட தலைவர்களோ, செல்வாக்கு பெற்ற தலைவர்களோ, ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைவர்களோ, இல்லை பெரிய கொள்கைவாதிகளோ, இல்லை திராவிட கொள்கைகளையோ சித்தாந்தங்களில் ஊறி வளர்ந்தவர்களோ அல்ல. ஏதோ போகிற போக்கில் அம்மா கையை காமிச்சாங்க, ஓபிஎஸ் வந்தார், சசிகலா கையை காமிச்சாங்க, இபிஎஸ் வந்தார், அப்படி அதிர்ஷ்ட தேவதைகள் அழைப்பின் பேரில் வந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. இந்த ரெண்டு பேர் இல்லாத ஒரு புதியவர்கள் வரணும் அப்படிங்கிறது, அப்படி வந்தால் இந்த இயக்கம் வந்து வலுப்பெறும். அதுதான் எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய உயிரில் எழுதியிருக்காரு, 80% பேர் அவரோடு பயணித்தவர்கள் 1987 ஜனவரி மாதம் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதில் 80% பேர் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் உண்மையான அதிமுக என்று தன்னுடைய உயிரில் எழுதி வச்சிருக்கிறாரு. தான் சம்பாதித்த 1000 கோடிக்கு மேலான சொத்துக்களை கட்சிக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் கட்சி மூலமாக 1000கணக்கான கோடிகளை சம்பாதித்த தலைவர்களைத்தான் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் கட்சிக்கு எழுதி வச்ச தலைவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்னவாக மாறும்?
இப்போ ரெண்டு பேருமே விடாப்பிடியாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே இப்போ பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களும் நான் இபிஎஸ் அவரை வந்து நான் நிற்கிறேன், கேபி முனுசாமியே நான் நிற்கிறேன், ஏன்னா இன்னமும் நான் தான் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இரண்டு அதிமுக போல இருக்கு, ரெண்டு பேரும் விடாப்பிடியாக இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன, அதாவது இந்த போர் வந்து நிற்கிற மாதிரியே தெரியலையே. இது இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி என்று தேர்தல் ஆணையத்துக்கு போகும், அந்த தேர்தல் ஆணையம் இதை அப்படியே 1.5 வருஷம் இழுப்பாங்க. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால பிஜேபியிலிருந்து கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் பிஜேபி 25 சீட்டு நிற்கும், மிச்சம் 15 சீட் இருக்குது என்று இபிஎஸ் அணிக்கு ஒரு 3 சீட்டு, ஓபிஎஸ் அணிக்கு ஒரு 2 சீட்டு, மற்ற கட்சிகளுக்கு அப்படி இன்னும் பல குழுக்களாக பிரித்து இவர்களை கையாள்வார்கள். சரி, இப்போ அதிமுகவுடைய சின்னமே இல்லாத ஒரு நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு அது சாதகமாக போகாதா? மீண்டும் அதாவது கிட்டத்தட்ட முன்னையாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியை இழந்தாங்க, இப்போ வந்து முழுமையாக அவங்க வந்து ஜெயிச்சிட மாட்டாங்களா? இல்லை, நிச்சயமாக இது வந்து அதனால தான் திமுக வந்து இதில் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. அதாவது இந்த சூழ்நிலைகள் என்பது திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர்களை பலப்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை இபிஎஸும் ஓபிஎஸும் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. இது ஒருவேளை திட்டமிட்டு தங்களுக்குள்ள இருக்கிற தங்கள் மீது இருக்கிற அந்த வழக்குகள் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த முயற்சியா என்பது தெரியல. யார் தங்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை சார்ந்தவர்கள் இல்லை? அதே நேரத்தில் இப்ப இந்த சைடில் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய திரு சந்திரசேகர் அவருடைய பல இடங்கள்லையும் வந்துட்டு ரெய்டெல்லாம் நடந்தது. அப்புறம் திரு சையாதுரை ஒப்பந்ததாரர் அவருடைய இடங்கள்லையும் ரெய்டு நடந்தது. ஸோ இந்த ரெய்டுகள்லாம் எதை உணர்த்துவதா இருக்கு? இவங்கெல்லாம் நிறைய பணம் வச்சிருக்கிறாங்கன்னு காட்டுது, கருப்பு பணம் வச்சிருக்கிறாங்கன்னு காட்டுது, 4 நாள் 5 நாள் தேடக்கூடிய அளவுக்கு நிறைய வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுது. இங்கே மாநில அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா இவர் முன்னாள் அமைச்சரான திரு காமராஜ் அவருடைய இடங்களில் ரெய்டு நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் வேலுமணி வீட்லேயே 2 முறை நடத்துனாங்க, எல்லா அமைச்சர்கள் வீட்டில் நடத்துனாங்க. இவர் திரு முதலமைச்சர் சொன்னார் 90 நாளில் மணிகளை சிறையில் அடைப்பேன் அப்படின்னாரு. எவ்வளோ மணி வாங்கிட்டு அடைக்காமல் இருக்காருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். அப்போ அவர் அமைதியாக இருப்பதே அவர் மீதான சந்தேகத்தை உருவாக்குதா ஸ்டாலின் அவர்கள் மீது? முதலமைச்சர் திரு நிச்சயமாக அவர் சொன்ன வாக்கை காப்பாத்தல, அதாவது நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன் எல்லாம் டைலாக் பேசினாரு, ஆனா செயல் எதுவும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, யார் ஊழல்வாதிகளோ யார் குற்றவாளிகளோ, கொடநாடு கொலை வழக்குல யார் குற்றவாளி, அதே போல யார் அந்த லஞ்சம் ஊழல் செய்திருந்தாலும் அவர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, சட்டப்படி நடவடிக்கைகளை எடுத்து அவர்கள் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படணும். இந்த பொதுக்குழுவில் இபிஎஸ் அவர்கள் பேசுகிறப்ப என்ன பழைய பழனிசாமி மாதிரிலாம் கிடையாது அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு ஏகத்துக்கும் பொங்கியிருந்தார். அதை விட அதாவது இவர் வந்து சேலம் கண்ணன் மூலமாக 88 ஜே பேரவையில் தான் இவர் வந்து கட்சிக்குள்ளேயே வர்றாரு. ஆனால் நேற்று விடுறாரு பாருங்கள், அதாவது கிளை செயலர் ஆன, அப்புறம் ஒன்றியம் ஆன, அப்புறமா வட்ட செயலர் வண்டு முருகனாக இருந்தேன், அதுக்கப்புறம் நான் மாவட்ட செயலர் ஆனேன், அதுக்கப்புறம் 89 சட்டமன்றத்துக்கு நின்னேன்னு, அத்தனையும் பொய். அதாவது அதை பொய்னு தெரிஞ்சே அப்படியே அந்த போகிற போக்கில் எல்லாம் அள்ளி தொளிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து உண்மை அல்ல. ஏன்னா எடப்பாடி தொகுதிக்கு நான் எம்பி, அவர் எம்எல்ஏ, எங்களுக்கு தெரியுமில்ல என்ன உண்மை என்ன. இந்த ஒரு பல பொய்யை வந்து அவர் அப்படியே அதை வந்து உண்மையாக்க பார்க்கிறார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இருந்த திருச்செங்கோடு, அப்ப நீங்க அதுல நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் அதிமுகவுக்குள்ள இவர் வந்தது 80 ஒரு கொலைக்கேஸ்ல இவர் அது எல்லாம் ஊடகங்கள்லயுமே வந்தது இல்லையா? அப்ப இவர் எங்க போய் 74 இருந்து இங்க கட்சியில இருந்தாரு. அந்த வழக்குல இருந்து விடுபட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல சேலம் கண்ணன் மூலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஜே ஜா அணிகள் பிளவுபட்ட பொழுது இவர் ஜே பேரவைய எடப்பாடி தொகுதியில் இறங்கி வேலை செஞ்சார். அதன் மூலமாக நிறைய அந்த ஜே பேரவை நிறுவினார் என்பதற்காக ஜே அணியில் சீட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார். ஆனால் அவர் பேசுகிறப்ப இதே பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களை சுட்டி காட்டி பேசுகிறாரு, நீங்கள் யாருக்கு சீஃப் ஏஜெண்ட்டாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், வெண்ணிராடை நிர்மலா அவர்களுக்கு தான் நீங்கள் சீஃப் ஏஜெண்ட்டாக இருந்தீங்க, விசுவாசமே இல்லாதவர், நான் அப்படி கிடையாதுன்னெலாம் சொல்லியிருந்தார். இல்லை, ரெண்டு பேரும் விசுவாசம் இல்லை அப்படிங்கிறதான். அதாவது எடப்பாடி பழனிசாமி தவறுனா ஓபிஎஸ் நல்லவர்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு பேருமே விசுவாசம் இல்லாதவர்கள் தான்.
அதனால அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு விசுவாசமான இந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தான் ஒரு வலிமையானதாக இருக்கும். திருமதி வி கே சசிகலா அவர்களுமே இந்த இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதிகாரத்தை வைத்து இப்படிலாம் அவங்க செஞ்சிருக்காங்க, இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது அதிமுகவை, நான் இருக்கேன் அப்படின்னு இப்போ கூட அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க இதைத்தான் செஞ்சாங்க, அது எப்படி தோல்வி அடைந்தது என்பதை அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறாங்க. அந்த அனுபவத்தின் காரணமாக சொல்கிறாங்க, அது சரியாகத்தான் இருக்கும். நிச்சயமாக இந்த இடைக்கால பொதுச் செயலர் என்பது வந்து நிற்காது. இல்லை, இப்போ இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள், திருமதி வி கே சசிகலா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து செயல்பட போகிறாங்க அப்படின்னும் தகவல்கள் வந்துட்டுருக்கு. அப்படிலாம் இருக்கா? இல்லை, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தன்னுடைய அரசியல் அணி திரட்டலை ஓபிஎஸ் வந்து செய்வார் இல்லையா, அவர் வந்து நிச்சயமா நான் அமைதியா இருக்க மாட்டேன், எதிர்த்து போராடுவேன், பழைய பன்னீர் செல்வமாத்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. பழனிசாமி ஆமா வந்து அவரு காட்டுறாரு, அப்ப நிச்சயமா தன்னுடைய அணி திரட்டலை அவர் செய்வார். அப்ப இப்ப இவங்களுடைய இப்ப பன்னீர் அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு, அந்த ஒருங்கிணைப்புல திரு கே சி பழனிசாமி இருக்காரா? ஏன்னா வரக்கூடிய செய்திகள் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே சி பழனிசாமி அப்படின்லாம் செய்திகள் வட்டமடிக்கிறது. நீங்க எல்லாமே ஒரு ஒன்னா சேர்ந்து அங்க வந்துட்டு ஒரு கழகத்தை உருவாக்குறீங்களா? இல்ல, என்னுடைய நோக்கம் ஒன்றுபட்ட ஒரு வலிமையான அதிமுக உருவாக்கப்பட வேண்டும், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது நடவடிக்கைகள் அதிகபட்ச சர்வாதிகாரமாக இருக்கு, அதனால வந்து ஒரு எல்லோரும் ஒரு இணைந்து ஒன்றிணைந்து பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். நிச்சயமா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கான தேடலை தன்னை வலிமைப்படுத்தி ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்திற்கு ஒரு சமுதாய ரீதியான ஆதரவுகள் இருக்கலாம், அங்கே எடப்பாடி பழனிசாமியினுடைய செல்வாக்குகள் குறைவாக இருக்கலாம். மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னை மற்றும் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கு வந்து அந்த புரட்சி தலைவர் காலத்து அதிமுக காரர்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பது தமிழ்நாடு முழுக்கவே எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு புது அணி கட்டமைக்கப்படணும் என்று நினைக்கிறாங்க. அதற்குண்டான முயற்சிகளை ஓ பன்னீர்செல்வம் எல்லா தளத்திலையும் எடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ டார்கெட் இபிஎஸ் அப்படிங்கிறது தான் உங்கள் அனைவருடைய ஒற்றை இலக்காக இருக்கா? இல்லை, அவருடைய அந்த சர்வாதிகார போக்கு முறியடிக்கப்படணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ அதிமுகவுடைய தலைமை கழகம் பூட்டப்பட்டிருக்கு, சீல் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய சின்னம் வந்து முடக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறீங்க. அதிமுக இரண்டாக பிரியக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு அதிமுகவுடைய தொண்டராக எப்படி? ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கு ஜாஜிய அணிகள் பிரிகிற பொழுது நான் தான் சொன்னேன், அன்றைக்கு இருந்த சூழ்நிலைகள் வேறு, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வேறு. அன்றைய சூழ்நிலைகளை இன்றைய சூழ்நிலைகளோடு ஒப்பிட முடியாது. ஒரு வலிமை மிக்க தலைவராக ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் அவர் தலைமை பொறுப்புக்கு வருகிற பொழுது அவர் மீது குற்றச்சாட்டுகள் இல்லை. 87 அவர் மீது குற்றச்சாட்டுகள் 96, 97 காலகட்டங்களில் தான் வந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா டஜன் கணக்கில் வழக்குகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவரை சுற்றி இருக்கிற அந்த பதில் இருக்கிற எல்லாம் பாருங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு 4-5 கேஸ் வச்சுட்டு இருக்கிற அக்யூஸ்ட் லிஸ்ட்ல தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே அதிமுக என்கிற இயக்கத்தின் எதிர்காலத்தை சீரழிக்கும். அப்போ இந்த அந்த லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக சாதியவாதமான பிளவுகள், பிரிவுகள், பிரிவினைகள் இன்றைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கும்மிடி போட்டியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும், கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுகவாக எல்லோரும் அதிமுக ரத்தம் அப்படிங்கிறதா இருக்கும். சாதிய உணர்வுகள் அவ்வளோ இல்லை, ஆனால் இன்றைக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கு. இது அதிமுக வளர்ச்சிக்கு எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. இரட்டை இலைகள் ஒருத்தர் கையில வந்து இருக்க வேண்டிய அந்த இரட்டை இலைகள் இப்போ ரெண்டு பேரும் பிச்சுக்கிறதுக்கு இரட்டை தலைகள் வந்து பிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால மீண்டும் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒற்றை தலை இரட்டை இலை உருவாகணுங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ஓகே, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நேர்காணல பல கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜஸ் இன் நேஷனல் சவுத் பை IARF.